राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा गिरिवरदारी जय गोपी जन वल्लभा गिरिवरदारी यशोदा नंदन व्रज जन रंजना यशो हरि तरह के हरि माता जी कृष्ण साउंड हरे वाला कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து 18 நாட்கள் பகவத்கீதை கிளாஸ்ல லெவல் 1ல இன்னைக்கு 16வது நாள்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா 16வது அத்தியாயம், தெய்வ அசுர இயல்புகள் பத்தி பகவான் நமக்கு விளக்க போகின்றார். இன்னைக்கு வந்திருக்க அனைத்து பக்த கோடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் மேங்களூர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு புருஷோத்தம மாதத்தோட முதல் நாள்ல இருக்கோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக செயல்கள் வந்து நமக்கு மிக அதிகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ உங்களோட சாண்டிங் வந்து அதிகப்படுத்துங்க. உங்களுடைய பகவத்கீதை பாகவதம் கேட்கறது, பகவானுடைய நாமங்கள் லீலைகளை பத்தி கேட்கறது, புத்தகங்கள் படிக்கிறத வந்து அதிகப்படுத்தணும்ன்றத சொல்லிக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதம் முழுவதுன்றத வந்து நம்ம PDF நம்மளோட குரூப்ல ஷேர் பண்ணிருக்கோம், அதை நீங்க படிச்சுக்கோங்க. அதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா நம்மள கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு வந்து நம்மளோட செஷனுக்குள்ள போயிடலாம். நேற்றுக்கு பார்த்த அத்தியாயம் யாராவது சொல்ல முடியுமா? நேற்று நம்ம என்ன அத்தியாயம் பார்த்தோம், எத்தனை ஸ்லோகங்கள்? ஹரே கிருஷ்ணா புருஷோத்தம யோகம் மாதாஜி, ஹரே கிருஷ்ண பிரபுஜி. புருஷோத்தம யோகம் பார்த்தோம், எத்தனை ஸ்லோகங்கள்? அதுல 20 ஸ்லோகம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, 20 ஸ்லோகங்கள். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் 16வது அத்தியாயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெய்வ அசுர குணங்களை பத்தி பகவான் நமக்கு சொல்ல போகின்றார். தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், தெய்வீக மற்றும் அரக்க இயல்புகளை பத்தி நம்ம இந்த இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். சோ நமக்கு வந்து கடைசி 6 அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகம். முதல் 6 அத்தியாயம், 18 அத்தியாயங்கள் இருக்கின்றது நம்மளுடைய பகவத்கீதையில, 700 ஸ்லோகங்கள் இருக்கின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் 6 அத்தியாயம் பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய கர்ம யோகம், கர்மங்கள் என்ன, இந்த கர்மங்கள் செய்வதன் மூலமாக பகவான் கிட்ட நம்ம எப்படி போக முடியும் அப்படின்றத பார்த்தோம். மத்தியில இருக்கக்கூடிய 6 அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகம்னு பார்த்தோம். பக்தி எப்படி செய்வது, பகவான் கிட்ட எப்படி போகிறது அப்படின்றத வந்து நம்ம பக்தி யோகம் நடுவுல இருக்க அந்த 6 அத்தியாயம். கடைசியாக இருக்கக்கூடிய 6 அத்தியாயம் பாத்தீங்கன்னா ஞான யோகம், இந்த நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக பகவானை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம பகவான் கிட்ட திருப்பி போறோம் அப்படின்றத வந்து பாக்குறோம். சோ அதுல இன்னைக்கு 2வது நாள்ல இருக்கும் அத்தியாயம் 16. இதுல வந்து
கிருஷ்ணர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வ அசுர இயல்புகள் என்ன அப்படின்றத வந்து சொல்ல போறார். அரக்க இயல்புகள் இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கம்சன்னே வந்து பாத்தீங்கன்னா தன் தங்கை தேவகிக்காக தேரோட்டி கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எப்ப அந்த அசரீரி கேக்குதோ அப்ப உடனே என்ன பண்றாரு, அவரோட அந்த வாள் எடுத்து தங்கைய கொள்வதற்காக போறார். சோ இது ஒரு மனிதனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள், இது கம்சனுக்குள்ள மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு சனம் தான் நமக்கு, ஒரு மயிரிழை டிஃபரன்ஸ் தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நார்மலா இருக்கிறதுக்கும் அந்த அப்நார்மலா நம்ம போறதுக்கும். சோ அதை பத்தின இயல்புகளை வந்து இன்னைக்கு கிருஷ்ணன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறார். பிரணதி ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா, யார் வாசிக்கிறீங்க? வாசிங்க ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்கிரீன் தெரியலையா மாதாஜி? ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். ஸ்கிரீன் தெரியுது மாதாஜி? மாதாஜி தெரியல மாதாஜி. ஜெய் மாதாஜி. பிரபுஜி உங்களுக்கு தெரியுதுங்களா? பிரணதி தெரியுது மாதாஜி? ஸ்கிரீன் லோட் ஆயிட்டு இருக்கு மாதாஜி. லோட் ஆயிட்டு இருக்கா? ஓகே, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க பிரபுஜி. சிவனர் பிரபுஜி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுங்க. மாதாஜி நேத்து நீங்க சொன்னீங்களா மாதாஜி, எல்லாரும் ஒரு ஒரு ஸ்லோக கண்டிப்பா ரீட் பண்ணணும்னு. ஆமா, சோ இன்னைக்கு எல்லாரும் நம்ம ரீட் பண்ணுவோம் மாதாஜி. ஆமா ஆமா, கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஒரு ஸ்லோகம் ரீட் பண்ணலாம். இது வரைக்கும் யாருமே பிரணதி படிக்கல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா படிக்கலாம், நம்ம ட்ரை பண்றோம். ஆனா சில சமயம் அவங்க ஆன் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பண்றது இல்ல, அதுக்காக தான் நம்ம வந்து பாக்குறோம். சோ இன்னைக்கு தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு ஒரு ஸ்லோகம் படிங்க. மக்கம் ததாதி வ பதாந்திகம் வந்தே அகம் புரோக ஸ்ரீயுதை பாதகமலம் வைஷ்ணவாம் 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 ஸ்ரீ ரூபம் 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 சக்ராஜ சககணம் ரகுநாதன் இதம் சம்ச ஜீவம் சாத்வைதம் சாவதூதம் சாவதூதம் பரிஜனம் சகிதம் கிருஷ்ண சைதன்யம் தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண ஸ்ரீ ராதா கிருஷ்ண சககண லலிதா ஸ்ரீ விஷாகன் விதாம்ச ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்து ஜகத்பந்தோ வந்தே கோபேஷ கோபிகா காந்தா காந்த நமோ நமோஸ்துதே சப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருதாந்த விருந்தாவனேஸ்வரி விருத வானு சுதே தேவி பிரணாமி ஹரிப்ரியே வாஞ்சா வாஞ்சா கல்ப சர்ப்ச சக்ரூபா அடுத்தது வரல மாதாஜி. வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ.
அது இல்ல மாதாஜி. ஓ நோ ப்ராப்ளம் மாதாஜி, தெரியுதா பாருங்க. இதையும் வாசிச்சிடுறீங்களா இல்ல வேற யாராவது வாசிக்கட்டுமா? வேற யாராவது வாசிக்கிறது? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசிங்க வாசிங்க வாசிங்க. நமோ பிரம்மணே பிரம்மண்ய தேவாய கோ பிரம்மணே ஹிதாய சகஜ ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. நமோ மகா வதாந்தியாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதனாப்னே கௌரவிஷே நமக. குரவே குரவே கௌர சிந்திராய ராணிகாயை ததாலயே கிருஷ்ணாய கிருஷ்ண பக்தாய தத்பத்தாய நமோ நமக. நமக ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிதின் இதி நாமினே. நமஸ்தே நமஸ்தே சரஸ்வதே தேவே கௌரே வாணி பிரச்சாரி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷே தேச தாரிணே. ஜய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாஷாதி கௌர பக்த விருந்தா. மாதாஜி லைன்ல இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ண மாதா. கரெக்டா இருந்துச்சு, இப்ப வந்துருச்சு மாதாஜி. ஓகே ஹரே கிருஷ்ண வாசிங்க லாஸ்ட். நமஸ்தே நமஸ்தே சரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்வேஷ சூன்யவாதி பாஸ்சாத்ய தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதா தர கதாதர ஸ்ரீவாஷாதி கௌர பக்த விருந்தா. ஹரே 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 கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே, தியான ஸ்லோகத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிரீன் தெரியுதா? யார் வாசிக்கலையோ அவங்க வாசிங்க ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தியான ஸ்லோகம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாசிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஃ. அத வாசிங்க பிரபுஜி. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. வாசிங்க. ஸ்ரீ பகவானும் வாச அபயம் சத்வ சத்தத்வ சத்யம் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சாந்திர் அபைஷணம் தயாபூத பிரபுஜி இருக்கீங்களா லைன்ல? மாதாஜி வேற யாராவது வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அச்சமின்மை தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம் சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம் எளிமை, அஹிம்சை வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பம் இன்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம் வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை,
மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் பரதனின் மைந்தனே தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை ஆகும். சோ இந்த அத்தியாயத்துல பகவான் வந்து நமக்கு தெய்வீக குணங்கள் என்ன, அசுர குணங்கள் என்ன அப்படின்றத வந்து நமக்கு சொல்ல போறார். நிறைய இதுல நமக்கு வந்து ஒரு ஒரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கிளாசிஃபை பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பகவான் கொடுக்குறாரு. உண்மையான பக்தனோட நிலைமை என்ன இருக்கும், அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அத்தியாயத்துல பகவான் நமக்கு என்ன சொல்ல போறாருன்னா, எதற்காக நம்ம இந்த தெய்வீக குணங்கள் அசுர குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஸோ அது அப்படி தெரிந்து கொள்வதன் மூலமாக ஓகே இந்த குணங்கள் எல்லாம் நம்ம விடுத்து நல்ல தெய்வீக குணங்களை வளர்த்து கொண்டு பகவானை புரிந்து கொண்டு அவர் இடத்துல நம்ம சென்று சேரணும், அதற்காக தான் வந்து பகவான் நமக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுக்கின்றார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னென்ன தெய்வீக குணங்கள், பயம் இருக்காது தெய்வீக குணங்கள்ல இருக்கவங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே பகவான் போது அப்ப நான் எதற்காக பயப்படணும் இல்லையா, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். உண்மையான பக்தன், தூய பக்தன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து பயம் இருக்காது, கோபம் வராது, அடுத்தவர்களை பார்த்து அந்த பொறாமை எண்ணம் இருக்காது, பேராசை இருக்காது. இது வந்து ரொம்ப பேசிக் குவாலிட்டிஸ் ஆஃப் த கிருஷ்ண டிவோட்டி அப்படின்றத பார்க்கலாம். தனது நிலையை தூய்மைப்படுத்தல், உள்ளும் புறமும் தூய்மை எப்ப வந்தாலும் மனதளவிலும் நம்ம தூய்மையாக இருக்கணும், அந்த நம்மளோட சுத்தி இருக்கிறதும் உள்ளும் புறமும் தூய்மையாக எடுத்தல். ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், ஏன் அப்படின்னாக்கா அப்பதான் நான் வந்து பகவானை பத்தி தெரிந்து கொண்டு அவர் இடத்துல சென்று சேர முடியும், அது வந்து தெய்வீக குணம். சோ ஆன்மீக ஞானத்தை அதை எப்படி நான் விருத்தி செய்து கொள்ள முடியும், பக்தர்களோட அசோசியேஷன் இருக்கும், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண பிரசாதத்தை நம்ம எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஏபிசிடியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லைங்களா. நிறைய பகவத்கீதை பாகவதத்தை வந்து படிக்கிறது, நம்மளோட அந்த நவவித பக்தியை நம்ம செய்யும் போது அந்த ஆன்மீக ஞானம் வந்து நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாம். தானம், நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா நான்கு வர்ணங்கள் நான்கு ஆசிரமங்கள் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். என்ன அது நான்கு வர்ணங்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், வைஷ்யர்கள் அண்ட் சூத்திரர்கள் அப்படின்னு பார்த்தோம். பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவான பத்தின ஞானத்தை அனைவருக்கும் கொடுத்து பகவானையும் பக்தனையும் இணைக்கக்கூடிய வேலையை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா கடமை வந்து பிராமணர்களுக்கு. சத்திரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லோரையும் வந்து பாதுகாக்கணும், இதுல யாரும் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் இல்ல, நமக்கு இருக்கக்கூடிய அந்த முக்குணங்கள் ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் அந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல இந்த நான்கு வர்ணங்கள் இருக்கின்றது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். மூன்றாவது பாத்தீங்கன்னா வைஷ்யர்கள், மற்ற வர்ணங்கள் வந்து நன்னா வாழ்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வணிகம் பண்றது. இந்த மூன்று வர்ணங்களுடையவங்களுக்கும் வந்து சேவகம் செய்வது வந்து சூத்திரர்கள் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அந்த சூத்திரர்களை இந்த மூன்று வர்ணத்தவரும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும். சோ இதான் வந்து பகவான் நமக்கு சொல்லியிருக்காரு. ஒரு சமூகம் இருக்கு இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு ஆர்கனைசேஷனோ எது எடுத்தாலும் இந்த நாலு ஹெட்டிங்ல நம்ம ஹெட்டிங் வேணா நம்ம வேற வேற டிசைனேஷன் வேணா கொடுக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு வர்ணங்கள் தான் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையோடு வந்து பாத்தீங்கன்னா தனக்கு உண்டான கடமையை செய்து கொண்டு பகவானை வந்து அடையணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ நமக்கு கொடுத்த அந்த நான்கு ஆசிரமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 25 வருட வாழ்க்கை நமக்கு வந்து பிரம்மச்சரியத்திலையும், அடுத்த 25 வாழ்க்கை 25% ஆஃப் த லைஃப் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இல்லறத்தவர்களாகவும், கிரகஸ்தர்கள் இல்லறத்தவர்களாகவும், அடுத்த தேர்ட் 25% ஆஃப் த லைஃப் பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் அந்த மாதிரி புண்ணியஸ்தலங்களுக்கு போறது. இப்ப நம்ம வந்து காடெல்லாம் போக முடியாது, அதெல்லாம் இல்லவும் இல்லை இப்ப நிறைய, அதனால நம்ம வந்து புண்ணியஸ்தலங்களுக்கு போறதும் புனிதப்படுத்திக் கொள்வதற்கான கடமைகளை செய்யறதும், கடைசி ஆறுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்னியாசி ஆகிறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். சோ இந்த நான்கு ஆசிரமத்திலயுமே வந்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா தானம் வழங்கணும், தவம் செய்யணும், அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு உண்டான அந்த தவம் செய்யணும். அதை நம்ம அடுத்து நாளைக்கு நம்ம பார்க்க போறோம், மனம் உடல் வாக்கு அதுல எல்லாம் என்ன தவம் செய்யணும், எப்படி தவம் செய்யணும் அப்படின்னுட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து யக்ஞம் பண்ணணும், நமக்கு விதிக்கப்பட்ட மூன்று கடமைகள் இது, தானம் தவம் யக்ஞம். யக்ஞம் என்ன, கலியுகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட யக்ஞம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனம். பகவானே சொல்லியிருக்கார், நான் என்னுடைய முழு சக்தியையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புருஷோத்தம மந்த்ல, அதுக்காக தான் நம்ம ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா பண்றோம், இந்த புருஷோத்தம மந்த்லயும் என்னுடைய நாமத்திலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு பகவான் இல்லைங்களா. சோ தானம் செய்து சுய கட்டுப்பாடு, நம்மளோட அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ரொம்ப கஷ்டம் இல்ல, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா நமக்கு வந்துடும். சோ சுய கட்டுப்பாடு, யாகம் செய்து, சோ நம்மளுடைய கலியுகத்துக்கு உண்டான யாகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனம், வேதங்களை கற்றல், நம்மளுக்கு வந்து
தவறாக நம்ம படித்தாலும் கூட பகவான் வந்து அந்த என்ன நோக்கத்துல என்னோட பக்தன் படிக்கிறான் அப்படின்றத பார்ப்பாங்க. சோ நமக்கு வந்து நமக்கு நமக்கு என்ன வேதம் ரிக்யஜுர் சாமாதர்வன் எல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து எடுக்கப்பட்ட எசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பகவத்கீதை பாகவதம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பகவத்கீதையை முடிச்சிடணும், அடுத்து வந்து பாகவதம் படிக்கும்போது நமக்கு அந்த ஞானம் தெய்வீக ஞானம் இல்ல ஆன்மீக ஞானம் வந்து வளரும்ன்றத பார்க்கலாம். தவம் நம்ம அந்த இது அடுத்த இதுல நம்ம பார்க்க போறோம். மூன்று மனம் உடல் வாக்கு அதுக்கு ஒன்னொடத்துக்கும் என்னென்ன தவம் பண்ணணும் அப்படின்றத வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளிஃபையா வச்சுக்கணும். என்னதான் நம்ம வந்து பெரிய லேண்ட்லார்டாவே இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம அந்த நான்கு விதமான கஷ்டத்துல இருந்து விடுபட போறதே கிடையாது. ஸோ நம்மளோட லைஃப்பை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபையா இருக்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அஹிம்சை கருணை வேணும் அடுத்தவர்களோட கஷ்டப்படுத்தாது. அஹிம்சைனா உயிர் கொள்றது மட்டும் கிடையாது, வார்த்தையால கொள்றதுமே வந்து ஒரு பெரிய இதுதான். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவுடன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தவே கூடாது. அஹிம்சை வாய்மை ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம நம்மளுடைய தாட்டே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா. ஒரு ஒருத்தரையும் நம்ம வந்து ஆத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும். வாய்மை உண்மையை பேசணும், நேர்மையாக இருக்கணும், கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து எப்ப பகவானோட நாமத்தை அதிகமா சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்ப இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். துறவு பற்றற்று வாழ்வதை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேணும். நம்ம கடமையை செய்யணும், ஆனா அதையும் வந்து பாத்தீங்கன்னா பற்றற்று செய்யணும் அப்படின்றத பாக்கணும். சாந்தி எது கிடைச்சிருக்கோ அதை பத்தி நம்ம வந்து இந்த இதுல எனக்கு வந்து அந்த நமக்கு கிடைச்சிருக்கத வச்சு சந்தோஷப்படும், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கை வாழணும், மன நிறைவான ஒரு வாழ்க்கை. அது இல்ல அப்படின்னாக்கா நமக்கு சாந்தி இல்லைன்னா நம்ம திருப்பி இந்த கர்ம பலன்களை சிக்கிட்டு திருப்பி திருப்பி நம்மளுடைய கர்மங்களை செய்து கொண்டே இருப்போம். குற்றம் காண்பதில் விருப்பமின்மை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம நம்ம வந்து நம்ம நம்ம ஏதாவது தவறு செய்துட்டா நம்ம வந்து லாயர் ஆயிடுவோம், ஆனா அதே வேற யாராவது தவறு செய்துட்டாங்கன்னா அவங்க வந்து பெரிய குற்றவாளி ஆயிடுவாங்க. சோ நம்ம வந்து அடுத்தவங்க மேல குற்றம் காண்பதுல வந்து விருப்பம் இருக்கக்கூடாது, செய்யவும் கூடாது. எல்லா உயிர்களின் மீதும் கருணை வேண்டும். பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை அதுதான் பற்றற்று நம்ம வாழ ஆரம்பிக்கணும். ரொம்ப நேர்மையாக இருக்கணும். தவறு செய்து விட்டால் அதற்காக வருந்தக்கூடிய அந்த வெட்கம், மன உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சஸ்டெயின்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் எல்லாம் சொல்லுவாங்க எங்க உன்னோட கிருஷ்ணரை காணா அப்படி இப்படின்னா அதை பார்க்கக்கூடிய தெய்வீக கண்கள் நமக்கு இருக்கா என்ன. நம்ம எப்பவுமே வந்து விழுவோம் திருப்பி எழுந்து கொண்டு அந்த நிலையான ஒரு இது இருக்கணும். மன உறுதி வீரம் எதற்கும் வந்து பயப்படக்கூடாது. மன்னிக்கும் தன்மை நம்ம மன்னிக்கும் இதை விட நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாக்கா அது இன்னும் ரொம்ப நல்லது. சோ யாரு என்ன பண்ணாலும் அதை வந்து மன்னிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். தைரியமாக இருக்கணும். துணிவு தூய்மை பொறாமையின்மை அடுத்தவர்கள் மேல பொறாமை இல்லாத ஒரு குணம். மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம அந்த ஈகோ அகங்காரம் அதுவும் வேலை எல்லாம் பாக்குற இடத்துல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஜனங்க நினைச்சுக்குவாங்க நம்மளை இன்சல்ட் பண்றதா நினைச்சு பண்ணிக்குவாங்க, ஆனா ஆக்சுவலா அவங்க அவங்களையேதான் பண்ணிக்கிறாங்க. அதை எதிர்பார்க்காம நம்ம போயிடணும். மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை அப்படின்றத வந்து பகவான் சொல்லியிருக்கார். இதுல நமக்கு எத்தனை இருக்கு, எத்தனை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான்காவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தெரியுதுங்களா ஸ்கிரீன்? எல்லாரும் ஒரு ஒரு ஸ்லோகம் வாசிங்க வாசிங்க மாதாஜி. புக் இருக்கு மாதாஜி. தம்போ தர்போ விமானச்சு க்ரோத பாருஷ்யமேவச்ச அஜ்ஞானம் சாபிதா சதா ஜாதஸ்ய பாட்ட சம்பதமாசு. ஹரே கிருஷ்ண மாதாஜி, இன்னைக்கு நல்ல மழையா இருக்கு, பார்க்கலாம் எப்படி இதாகுதுன்னு. சோ பிரதாவின் மைந்தனே, தற்பெருமை அகந்தை வீண் அபிமானம் கோபம் கொடூரம் அறியாமை ஆகியவை அசுர இயல்பு இயல்புடையவர்களின் குணங்கள் ஆகும். எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தியே பெருமையா பேசிக்கிறது இல்லையா. அகங்காரம் நான் தான் செய்தேன்ற ஒரு அகங்காரம். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நம்மளா வந்து ஒண்ணு திங்க் பண்ணிக்குவோம், ஓவர் திங்கிங். அடுத்த நம்மளை யாரும் கருத்து கேட்க மாட்டாங்க, ஆனா நம்மளா போய் கருத்து சொல்லுவோம். கோபம் கொடூரம் ஒருத்தவங்களெல்லாம் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட கஷ்டத்துல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா. கொடூரம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம லைஃப்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களை கடந்து போயிடணும். அடுத்து அங்க நின்று ஆட என்ன எப்படி இருக்கேன்னு நம்ம யோசிச்சோன்னா நம்ம திருப்பி அதுல உழண்டு கொண்டே இருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல அந்த தண்ணி நிக்காம அது போயிட்டே இருக்கிறதுனாலதான் அது தூய்மையா இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாக்கடையா மாறிடும். சோ அதனால நம்ம இதையும் கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளோட இலக்கு என்ன, பரம இலக்கு என்ன, பகவான்
கிருஷ்ணர் கோலோக பிருந்தாவனம் போகணும், பகவானுக்கு சேவை செய்யணும், நான் ஒரு சேவகன், நீ என்னை இன்சல் பண்றதுனால எனக்கு ஒன்னும் ஆக போறது இல்லை, நீ ஒன்னும் அதுக்கு உண்டான கர்ம பலனை நீ அனுபவித்துக் கொண்டிருப்பாய், அவ்வளவுதான். அந்த மாதிரியான தாட் பண்ணிட்டு நம்ம வந்து அதை கடந்து போயிடணும். அறியாமை, ஏன்னா இந்த இப்ப இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு இந்த ஞானம் வருகின்றது இல்லையா, இதெல்லாமே இல்ல அப்படின்னாக்கா அவங்களுடைய உலகமே வேற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, அதுல ஒரு ஒரு குரூரமான ஒரு இது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு அறியாமை. இவங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசுர இயல்புடையவர்களுடைய குணங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி 5வது ஸ்லோகம், மாதாஜி பிரபுஜி வாசிங்க 5வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. தைவி சம்பத் விமோஷாய நிபந்தாயா சுரி மதா மாசூச சம்பதம் தெய்வீம் அபிஜாதோ அசி பாண்டவ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை. இப்ப அந்த குணங்களால என்ன பலன் அப்படின்றத பாக்க போறோம். தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, ஏன்னா எப்ப எனக்கு இந்த தெய்வீக குணம் இருக்கோ அப்ப இந்த இந்த பூலோகம் வந்து அதற்கான இடம் இல்ல. நமக்கு எங்க நமக்கு போனோம், கோலோக பிருந்தாவனத்துக்கு பகவான் கொண்டு போயிடுவார். யார் யாரு என்னென்ன கோட்டா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அவங்கவுங்க அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை. நான் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுல சந்தோஷப்படுறேன்னா அத அந்த பலனை அனுபவிக்காக நான் திருப்பி ஒரு பிறப்பு எடுக்கணும் இல்லையா. சோ அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை. பாண்டுவின் மைந்தனை கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கின்றாய். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா, அவர் சொன்னார் இல்லையா, ஆஹா என்னோட தாத்தா பாட்டனார் இவங்க எல்லாரும் கூட நான் சண்டை போடணுமா அப்படின்லாம் ரொம்ப கவலைப்பட்டார் இல்லையா, அதனால அவர் சொல்றார் நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கின்றாய், நீ பயப்பட வேண்டாம். 6வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி, வாசிக்காதவங்க வாசிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அசத்தியம் அப்ரதிஷ்டம் தேவ் ஜெகத் ஆஹூர் அனீஸ்வரம் பிரபுஜி. 6வது ஸ்லோகம். ஓ சாரி, நான் எடுத்து சாரி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நோ ப்ராப்ளம். பேஜ் மாத்திட்டேன். தோ மைந்தனே, இவ்வுலகில் உள்ள படைக்கப்பட்ட உயிர் வாழிகளில் தெய்வீகமானவர்கள் அசுரர்கள் என இரு வகையினர் உள்ளனர். தெய்வீக குணங்களை பற்றி ஏற்கனவே மிக விவரமாக உனக்கு விளக்கியுள்ளேன், இனி அசுரர்களின் குணங்களை என்னிடமிருந்து கேட்பாயாக. சோ திருப்பி கிளாசிஃபை பண்றார். இது வரைக்கும் எத்தனை தடவை மனுஷங்களை வந்து அவர் கிளாசிஃபை பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு தடவை சொன்னார் விக்கர்மவாதிகள், அக்கர்மவாதிகள், பௌதிகவாதிகள், கர்ம காண்டத்தை செயல்படுத்தக்கூடியவங்க, கர்ம யோகிகள்னு சொன்னார். அதுக்கப்புறம் மூன்று குணங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் பிரிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னார். இப்ப வந்து என்ன சொல்றாரு, தெய்வீகமானவர்கள் அசுரர்கள். சோ அசுரர்களை பத்தி இப்ப நமக்கு சொல்ல போறாரு, ஏன்னா தெய்வீகமானவர்களை பற்றி நம்ம அடிக்கடி ஏற்கனவே பகவான் சொல்லிட்டார். 7வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. யாரு வாசிக்கிறீங்க? பிரவருத்திம் ச நிவருத்திம் ச ஜனா ந வித்தூர் ஆசுரா ந சௌசம் நாபி சசாரோ ந சத்யம் தேஷு வித்யதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. அசுரத்தன்மை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது என்றும் அறிவதில்லை. தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ அவர்களில் காணப்படுவதில்லை. அது பாருங்க, தூய்மை வாய்மை அண்ட் முறையான ஒழுக்கம், அது மூணுமே இல்லை அவங்க கிட்ட. ஏன்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியல, அதனாலதான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை. அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க ஹையஸ்ட் லைஃப் வாழ்றாங்க அப்படின்ட்டு, ஆனா அப்படி கிடையாது இல்லையா. என்னதான் நம்ம வந்து பெரிய பணக்காரர்களாகவும் இல்ல பெரிய ஹையஸ்ட் லைஃப் வாழ்ந்தாலும் தனித்தனியா நம்ம வந்து அந்த மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அசுரத்தன்மை உடையவர்களுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியல, அவங்க கிட்ட ஒரு தூய்மை இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, வாய்மை இருக்காது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். 8வது ஸ்லோகம் மாதாஜி வாசிங்க. மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதைதானே அவர் சொல்றாரு. அந்த நம்மளுடைய அந்த தெய்வீக குணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை கடந்து போயிடும்னு தானே சொல்றாரு. எதையுமே அவங்க வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு. நம்ம அதை மீறி நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணாதான் நமக்கு வந்து ஐ மீன் ப்ராப்ளம் வரும். நம்ம அதை இதே பண்ணாம அமைதியே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நினைச்சுக்காங்க என்ன சொன்னாலும் இங்க வந்து ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குன்னு அவங்க மாறிடுவாங்க. சோ அதனால அது அதை
இல்ல அத கடந்துடலாம், அவங்கள்ட்ட பேச்ச நிப்பாட்டினாலும் பாவம் கிடையாதுல்ல மாதாஜி. அததான் பகவான் நமக்கு சொல்றாரு, அத அத அவங்க கிட்ட பேசவே வேணாம்னு சொல்றாரு இல்லீங்களா. சரி மாதாஜி, சரி மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எட்டாவது ஸ்லோகம் வாசிங்க மாதாஜி, பிரபுஜி வாசிங்க. அசத்யம் அப்ரதிஷ்டம் தே ஜகத் ஆஹுர் அனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிம் அந்யத் காம ஹைதுகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. அவர்கள் இவ்வுலகம் பொய் என்றும் அஸ்திவாரம் இல்லாதது என்றும் கட்டுப்படுத்தும் கடவுள் எவரும் இல்லை என்றும் கூறுகின்றனர். அதனாலதான் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அறியாமையில இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா. யார் இவங்க? அசுரர்கள். அறியாமையில இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு தூய்மை இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, வாய்மை இருக்காது. இந்த உலகமே வந்து பொய், இதுக்கு இதுக்கு இன்னொரு ஒரு அஸ்திவாரம் கிடையாது. நம்ம எதையாவது நம்ம வந்து புதுசா இங்க வந்து கொண்டு வர முடியுமா? இது எல்லாமே வந்து நம்ம என்னதான் செய்தாலும் அந்த மூலப்பொருட்கள் வந்து இங்க இருந்து தான் எடுக்கிறோம். அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு இல்லையா. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த கட்டுப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்ல, கடவுள் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. காம இச்சையால் உண்டாக்கப்பட்டதாகவும் காமத்தை தவிர இதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் அவர்கள் சொல்கின்றனர். ஆனா இதெல்லாம் அது மட்டும்தான் இருக்கா வாழ்க்கையில? இல்ல இல்லைங்களா. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை வந்து அறியாமை குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒன்பதாவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஏதம் யார் வாசிக்கலையோ அவங்க வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. அவஷ்டபிய நத்தாத்மனோ அல்ப புத்தய பிரவன் யுக்ர கர்மான சயாய ஜகதோ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்து ரமேஷ் பிரபுஜி வாசிங்க, அடுத்து வேற யாரும் வாசிக்கலயே அவங்க வாசிங்க. இத்தகு முடிவுகளை பின்பற்றி அறிவில்லாதவர்களும் தம்மை இழந்தவர்களுமான அசுரர்கள் உலகத்தை அழிப்பதற்கான பலனற்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். இவங்களுக்கு யார் கொடுத்தா அந்த ரைட்ஸ் இல்லையா? பகவான் கிட்ட இருந்து அந்தந்த பிரபஞ்சத்தை நாம தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், அதை ஒரு நல்ல பாதையில கொண்டு செஞ்சா பரவாயில்ல, ஆனா அழிவு நோக்கு பாதையில வந்து நம்ம கொண்டு செல்கிறோம் இல்லையா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அசுர குணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா அறியாமையில இருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். அவர்கள் வந்து உலகத்தை வந்து அழிப்பதற்கான பலனற்ற தேவையில்லாத அந்த கொடூரமான செயல்களில் வந்து அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் அப்படின்றத பார்க்கலாம். ரமேஷ் பிரபுஜி வாசிங்க. பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. காமம் காமம் ஆஸ்ரித்ய பூரம் தபமான மாதாத்விதா மோகத் குருஷுக்க கிராகம் தான் பரத்தே அஸ்ரிஸ்வர்தா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. உங்களை மியூட் பண்ணிக்கங்க, உங்களை மியூட் பண்ணிக்கங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மாதவன் பிரபுஜி அண்ட் அருள்மணி பிரபுஜி வாசிங்க. பிரபுஜி அருள்மணி பிரபுஜி எல்லாம் வாசிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு தடவையாச்சும் இன்னைக்கு வாசிங்க மாதவன் பிரபுஜி அருள்மணி பிரபுஜி. நெக்ஸ்ட் ஸ்லோகம். அசுரத்தன்மை உடையவர்கள் திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சமடைந்து கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியால் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். அதனாலதான் அவங்க வந்து அறியாமையில இருக்காங்க இல்லையா. திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சமடைந்து எப்படி வந்து நமக்கு வந்து லைஃப்ல வந்து ஈவன் கிரகஸ்தர்களுக்குமே வந்து சொல்லப்பட்டிருக்குது தகாத பாலுறவு கூடாது. அது மட்டும் இல்லாம ஆன்மீக இதை விருத்தி செய்வதற்காக மட்டுமே வந்து குழந்தைகள் வந்து நமக்கு வேணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சோ எப்படி வந்து நமக்கு வந்து பசிக்கும் போது நம்ம சாப்பிடுறோமோ அது மாதிரி அது வந்து ஒரு ஒரு நீடு, அது ஒரு பேசிக் நீட் அவ்வளவுதான். சோ அதையே வந்து நம்ம வந்து இப்ப நம்ம மெடிக்கல் டேர்ம்ல பார்ப்போம் அனரெக்சியா நர்வஸ் அனரெக்சியா புல்லிமியான்னு. சாப்பாடு வந்து நம்ம பசிக்கும் போது சாப்பிடுறது, அதே நம்ம சாப்பிட்டு இருந்தா அது ஒரு நோய் இல்லையா. சோ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அசுர குணமுடையவர்கள் திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சமடைந்து கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியால் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். எப்போதும் தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள் நிரந்தரமற்ற பொருட்களால் கவரப்படுகின்றனர். ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யஜ்ஞம் வளர்க்கறது இந்த மாந்திரிகம் அந்த மாதிரி இதெல்லாம் போயிடுவாங்க இல்லையா. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமற்றது, அவர்கள் வந்து அதுல கவரப்பட்டு மீண்டும் வந்து அழிவு பாதையை நோக்கியே செல்கின்றார்கள் அப்படின்றத பாக்குறோம். பதினோராவது பனிரெண்டாவது ஸ்லோகம் மாதவன் பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. உலையாந்தம் உபாசிரிதா காம காம போக பரமா ஏதாவத் இதி நிஸ்திதா ஆசா பாசா சைதர் பத்தா
காம குரோதா பாராயணா ஈகந்தே காம போக தர்மம் போகார்த்தம் அந்யாயேனார்த்த சஞ்சயான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அருள்மணி பிரபுஜி, அடுத்து நீங்க வாசிங்க பிரபுஜி. எல்லாம் இல்ல இருந்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா. மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரை உள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை ஆகும். ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுகர்ச்சிக்காக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். ஆனா இவ்வளவு செல்வம் சேகரிச்சு நம்ம என்ன என்ன நம்ம செய்ய போறோம் இல்லையா? நம்மளுடைய அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா லெக்சர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு ரூப கோஸ்வாமிகள் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் வந்து வாழறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிலமும் ஒரு பசுவும் கன்றுக்குட்டியும் போதுமா. ஏன்னா அந்த 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 அதை வச்சுட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து ஜீவிதம் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடு பத்த மாட்டேங்குது, ஒரு கார் பத்த மாட்டேங்குது, ஒரு டூ வீலர் பத்த மாட்டேங்குது, இன்னும் நம்ம அடுக்கிட்டே போறோம். அப்ப அது அதற்காக என்ன பண்றோம், திருப்பி நம்ம வந்து ஓடு ஓடு நம்ம ஓடிட்டே இருப்போம். நம்மளுடைய இந்த ஜட இதற்கான பலன்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய ஆத்ம வலிமைக்காக நம்ம எந்த ஒரு கடமையுமே செய்யாம இருக்கின்றோம் இல்லையா, அது தவறு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களோட தாட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, புலன்களை திருப்தி செய்வது. அதனால் அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடுக்கிக்கிட்டே போவாங்க. அதனாலதான் வந்து கர்ம பலன்களை மாட்டிக்கொண்டு அவர்கள் திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுஜி யார் வாசிக்கலையோ வாசிங்க. அருள்மணி பிரபுஜி இருந்தீங்கன்னா வாசிங்க, இல்லைன்னா ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி வாசிங்க பிரபுஜி. இத மத்திய மயா சப் சதம் இமம் பிரப்சதே மனோரதம் இத மத்தித தமபி தபபிமே பவியஸ்தி புனர்தம் நம் அக்ஷோயோ அபீச நவாஸ் நம்சி நம்சமி கோ அன்யோஸ்தி ஸ்த்ரூசோ மாயா அக்ஷயே தஸ்யாமி மோதிஸ்ய வித்யாஞான விமோஹிதா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. அசுரத்தன்மையுடையவன் எண்ணுகின்றான், இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது, எனது திட்டங்களின்படி நான் நிறைய லாபம் அடைய போகின்றேன், தற்போது இவ்வளவு என்னுடையதாக இருக்கின்றது, எதிர்காலத்தில் இது மேன்மேலும் பெருகும், அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்றுவிட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர், நானே எல்லாவற்றின் இறைவன், நானே அனுபவிப்பாளன், நானே பக்குவமானவனும் பலமுடையவனும் மகிழ்ச்சியானவனும் ஆவேன், செல்வாக்கு மிக்க உறவினர்களால் சூழப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன் நானே, என்னை போன்று சக்தி உடையவனும் மகிழ்பவனும் வேறு யாரும் இல்லை, நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் கொடுப்பேன், இவ்வாறு இன்பமாக இருப்பேன், இவ்விதமாக அத்தகு மக்கள் அறியாமையினால் மாய்க்கப்பட்டுள்ளனர். இந்த இதுல ஏதாவது நம்ம கிட்ட இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் நம்ம விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இங்க பாத்துக்கோங்க, ஹிரண்யகசிபு வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யகசிபு பிரலாத் மகாராஜரை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாரு, சொந்த பிள்ளை இல்லையா மகன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பிரலாத் மகாராஜ் இருக்கும்போது எல்லா இதுலயும் வந்து ஹிரண்யகசிபு வந்து ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டாரு, எல்லாரும் வந்து ஹிரண்யகசிபு வாழ்க, அவரை பத்தி எல்லாரும் சொல்லணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரலாத் மகாராஜருக்கு ஹரியை பத்தியே அவர் பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஹிரண்யகசிபுக்கு தோணும், இங்க வந்து அதாவது நம்ம எதையாவது கேட்டாதானே அதை பத்தி சொல்ல முடியும், எல்லாருமே வந்து என்னோட புகழ் சொல்லும் போது இவனுக்கு மட்டும் எப்படி வந்து அந்த ஹரியோட இது நாமத்தை சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. எப்படி அப்படின்னாக்கா அவங்களோட தந்தை தங்கை ஐ மீன் தாய் வந்து இவர் கர்ப்பமா இருக்கும்போது அவங்க தாய் வந்து பாத்தீங்கன்னா நாரத முனிவர்கிட்ட வந்து பகவான பத்தின லீலைகள் அவரை பத்தின கதைகளை கேட்டது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரலாத் மகாராஜருக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ அந்த அசுரகுணம் உடையவர்கள் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஹிரண்யகசிபு வந்து பாத்தீங்கன்னா எல்லா அந்த
எல்லா உலகங்களுமே நடுங்குமா இரண்ய கஷிபோட இது. ஆனா ஏன்னா அவன் வந்து சாக வரத்துக்கு பதிலாக அது ஈக்குவலா எல்லா வரத்தையும் வாங்கிட்டாரு இல்லையா. ஆனா பகவான் என்ன பண்ணாரு, நம்ம தான் நினைச்சுக்கணும் நம்ம பெரிய புத்திசாலின்னு. ஆனா அவர் நமக்கு மேல நம்மள படைச்சவர் இல்லையா, அவர் என்ன பண்றாரு என்னென்னலாம் கேட்டாரோ அதெல்லாம் கொடுத்து நரசிம்ம அவதாரம் எடுத்து ஒரு நொடியில வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்றத வந்து பாக்கலாம். ஈவன் வாமன அவதாரத்துல கூட பாத்தீங்கன்னா ஹிரண்யாட்சன் பெரிய இதா சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சுண்டு விரல்லே வந்து கொண்டுடுவாராம் பகவான். அதனால பகவான் வந்து மிகப்பெரிய சக்தி, நம்ம வந்து ஒண்ணுமே கிடையாது. இந்த கம்சனை பத்தியும் நிறைய சொல்லுவாங்க, எத்தனை எத்தனை அரக்கிக இது அசுரர்களை வந்து அமுச்சு விட்டான் கம்சன் இல்லையா. பிரலாத ஐ மீன் பிரலம்பாசுரன், திருணாவர்தன், மூன்றாவது நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா பூத்தனா, அத்தனை பேரை அமுச்சு விட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அசுரன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணார், ஒரே ஒரு அந்த புஷ்டில ஒரே ஒரு குத்தம் விட்டார், அப்படியே கம்சன் வந்து விழுந்துட்டான் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ராவணனுக்கும் அத்தனை குவாலிட்டிஸ். ஆனா அவன் வந்து ஒரு நல்ல நல்ல சிவபக்தன், நிறைய நல்ல இது இருக்கு. ஆனா ஒரே ஒரு கெட்ட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவரோட மனைவிக்கு வந்து ஆசைப்பட்டது ரொம்ப தவறானது இல்லையா. சோ நம்ம கிட்ட ஒரு சின்னதா கெட்ட விஷயங்கள் இருந்தா கூட பாத்தீங்கன்னா அது நம்மளை வந்து கலங்கப்படுத்தி விடும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரபுஜி 16-17 ஹரே கிருஷ்ணா. ஆத்மசம்பாவித தன்மான மதான்விதாக யஜந்தே நாம எங்கெங்கே பூர்வகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்து ஜெயம் பாலகிருஷ்ணன் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. அடுத்து ஜெயம் பாலகிருஷ்ணன் மாதாஜி பிரபுஜி. இவ்வாறு அநேக கவலைகளால் குழப்பமுற்று மோகத்தின் வலையினால் சூழப்பட்டு அவர்கள் புலனின்பத்தில் பலமான பற்றுடையவர்களாகி நரகத்தில் வீச்சுறுகின்றனர். இவ்வளவு தவறான எண்ணங்கள் வந்து அவங்க என்ன நம்ம நரகத்துக்கு தான் போவோம் இல்லையா. சோ செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு தன்னில் திருப்தியுற்று எப்போதும் திமிருடன் விளங்கும் இவர்கள் சில சமயங்களில் எந்த சட்டத்திட்டத்தையும் பின்பற்றாமல் பெயரளவில் கர்வத்துடன் யாகங்களை செய்கின்றனர். நான் தான் பண்றேன் அப்படின்ற ஒரு தாட்டோட அந்த யாகத்தோட பலன் அவங்க வந்து விஷ்ணு பகவானுக்கு கொடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த யாகத்தை பண்றேன் அப்படின்ற அந்த வந்து கர்வம் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறான குணங்கள் அப்படின்றத பாக்கலாம். ஜெயம் பாலகிருஷ்ணன் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. அவங்க லைன்ல இல்ல அப்படின்னாக்கா ஜெயந்தி ஜெயந்தி மூர்த்தி மாதாஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி வாசிங்க. அகங்காரம் பலம் தர்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ரிதா மாம் ஆத்ம பர தேஹுஷு பிரத் விஷந்தோ அப்யசு ய கா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஜெயந்தி மாதாஜி அடுத்து நீங்க வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அகங்காரம் பலம் தற்பெருமை காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றுள்ள பரமபுருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர். சோ நம்ம வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிசுபாலன் இல்லையா. ஆக்சுவலா சிசுபாலன் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மூன்றாவதாக அவர் ரொம்ப கொடூரமாக இருந்தார். அவருக்கு வந்து மூன்றாவதாக கண்ணா மாதாஜி, யாராவது பாகலேஷ் மாதாஜி இருக்கீங்களா, அவருக்கு மூன்றாவதா எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும், கண்ணு தானே. அப்ப வந்து ஒரு அசரீரி கேட்கும், இதான் கண்ணுதான் இல்லைங்களா. ஆஹா, அப்ப வந்து இவன் யாரோட கையால இவருக்கு வந்து மரணம் வரப்போதோ அந்த அவர் வந்து இந்த குழந்தைய தொடும் போது பாத்தீங்கன்னா இந்த கண் மறைந்து விடும் அப்படின்னு எல்லாரும் வந்து தொட்டு பார்ப்பாங்க. ஆனா அவர் அந்த கண் மறையாது. ஆனா பகவான் கிருஷ்ணரோட ஸ்பரிசம் பட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த கண் மறைந்து விடும். சோ கிருஷ்ணரோட சொந்த அத்தையோட பிள்ளைதான் வந்து பாத்தீங்கன்னா சிசுபாலன். சோ அப்பத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்தே சிசுபாலனுக்கு வந்து கிருஷ்ணர் மேல ரொம்ப கோபம் இருக்கும். ஒரு பொறாமை உணர்வு இருக்கும். இவன் கையாலதான் நமக்கு மரணம்
காரணமா அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் இருக்கும். ஆனா அத்தைன்றதுனால அத்தை என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் கிட்ட வந்து தாழ்மையோட கேட்டுக்குவாங்க, கிருஷ்ணா நீ என்னோட குழந்தைய வந்து எதுவும் பண்ணிடாத கிருஷ்ணான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஓகே உங்களுக்காக ஒரு 100 தடவை அவன் ஏதாவது நிந்தனை பண்ணானா 100 தடவை நான் மன்னிப்பேன், அதுக்கு மேல நான் மன்னிக்க மாட்டேன்ட்டு உடனே சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா சிசுபாலன் வந்து பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்து எப்பவுமே வந்து கிருஷ்ணரை வந்து அந்த 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 குரோதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால எப்பவுமே வந்து பகவான வந்து தப்பராவே பேசிட்டே இருப்பாரு திருடன். ஏன்னா ருக்மணி அம்மா வந்து அவரை வந்து ஆக்சுவலா அவங்கதான் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லி என்ன இங்க இருந்து கொண்டு போய் திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கந்தர்வ திருமணம் பண்ணிக்கங்கன்னு. ஆனா அங்க சீன் வந்து வேற மாதிரி இருக்குது இல்லையா, கிருஷ்ணர் போய் என்ன பண்றாரு ருக்மணி அம்மாவை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனா இவர் சிசுபாலனுக்காக கல்யாணம் பண்றதுக்காக வச்சிருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ருக்மணி அம்மாவும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் ஆயிடுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ருக்மணி அம்மா வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்ததே கிடையாது, ஆனா எல்லாரும் சொல்றதை கேட்டு 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 அவர் மேல வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்துருச்சு. அதனால அவர் சொல்லுவார், எனக்கு வந்து இவர் கூட கல்யாணம் பண்ண வேண்டாம், அதனால நீங்க வந்து என்ன கொண்டு போய் கந்தர்வ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிராமணர் மூலமா லெட்டர் அமைச்சிருக்காங்க. அதுக்கே அதை பார்த்துட்டு கிருஷ்ணர் வருவார், கிருஷ்ணர் வந்து ருக்மணி அம்மாவை கொண்டு போய் திருமணம் முடிஞ்சிடும். அதனால சிசுபாலனுக்கு வந்து எப்பவுமே வந்து கிருஷ்ணர் மேல வந்து ஒரு 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 வக்கரமான ஒரு கோபம் இருந்து கொண்டே இருக்கும். இந்திரபிரஸ்தம் அவங்க இது எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, பாண்டவர்கள் எல்லாம் புதுசா கட்டுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து முதல் மரியாதை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது பீஷ்மர் சொல்லுவார், நம்ம இதுலயே வந்து வந்து அந்த தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னாக்கா கிருஷ்ணருக்கு தான் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுவார். அப்ப உடனே சிசுபாலன் என்ன பண்ணுவான்னா திருப்பி திட்ட ஆரம்பிச்சிருவான் கிருஷ்ணரை. அந்த 100 திட்டி முடிச்சாச்சு, 101வது சொன்ன உடனே பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் அவர் வந்து சிசுபாலனை வந்து கொன்னுட்டு முக்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவையும் அந்த துராத்மாவும் எங்க வந்து சரணாகதி அடைதுன்னு பாத்தீங்கன்னா பகவானுக்கு பாதத்துலதான் வந்து மோட்சம் கிடைக்கின்றது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டவகர்மன், இவங்க மூணு பேருமே இந்த மூன்று பிறப்புலயுமே வந்து அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரோட வாயில் பாதுகாவலர்கள். இந்த என்ன சொல்றது விஜய மாதாஜி, இன்னொரு இது என்ன, அவர்களுடைய முக்திக்காக தான் வந்து இந்த இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சிசுபாலன் வந்து பகவான் மேல எப்பவுமே வந்து ஒரு பொறாமை ஒண்ணு இருந்து கொண்டே இருக்கும். சோ அவங்க எல்லாம் பொய் அகங்காரத்தால அசுர குணத்தில் வந்து வீழ்ச்சி அடைகின்றார்கள் அப்படின்றத பாக்கலாம். 19வது ஸ்லோகம் வாசிக்காதவங்க வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. இன்னொரு தானகம்தி விஷை க்ரூரான் சம்சாரேசு நரதமான் விபாஷியம் அக்ஷரம் அசுபான் ஆசுருவேவ யோனிசு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொறாமையுடன் கருணையின்றி இருக்கும் இத்தகு கடைநிலை மனிதர்களை, கடைசியா இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை ஜடவாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன். அதையும் பகவான் தான் பண்றார். உனக்கு இதுலதான் சந்தோஷம் அப்படின்னாக்கா நீ அப்படியே வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. சோ ஜடவாழ்வு என்னும் கடலில் நமக்கு இந்த ஜடவாழ்வு வேணுமா, இந்த இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் வேணுமா, வேண்டாம், நம்ம இதுல இருந்து மேல போகணும். அதனாலதான் நமக்கு இங்க வந்து சத்சங்கம் கிடைச்சிருக்கு நமக்கு. சோ என்னும் கடலில் பல்வேறு அசுர குணங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன். அப்ப அந்த இது நமக்கு வரவே கூடாது. நம்ம வந்து தெய்வீக குணங்களோட பகவான் கிட்ட திருப்பி போறதுக்கு உண்டான ஆயத்தம் செய்யணும். 20வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிக்காதவங்க வாசிங்க. கிரண்குமார் யாராவது இருக்கீங்க? கிரண்குமார் ரெண்டு மூணு பேர் வந்து பேரை வந்து ரீனேமே பண்ணல. நம்ம இன்னும் 2 நாள் தான் இருக்க போறோம். சோ வாசிங்க, யார் வாசிக்கலயே அவங்க வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா வாசிங்க. அசீரியம் யோனிம் அபர்ண மூட ஜன்மணி ஜன்மணி மாம் அப்ராப்யவ கௌந்தேய ததோ யத மாம் கதிம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி.
குந்தியின் மகனே, அசுரத்தனமான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்குகின்றனர். அது அந்த மாதிரியான ஒரு இது நமக்கு வரவே கூடாது இல்லையா? ஏன்னா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றார் மாதிரியான பலன் அவர்களுக்கு கிடைக்கின்றது. சோ அதனாலதான் வந்து பகவான் என்ன ஹிரண்யகசிபு என்ன நீ என்ன பண்ணிட்டுதான் என்னை பத்தி மட்டும்தான் சொல்லணும், என்கிட்ட மட்டும் என்னோட பெயர் தான் சொல்லணும், என்னுடைய லீலைகளை பத்தி தான் சொல்லணும், என் புகழ் மட்டும்தான் பாடணும்லாம் அவர் சொல்லல இல்லையா? சோ அவர் வந்து உன்னுடைய குணம் ஏதோ உனக்கு இதுதான் சந்தோஷமா இருக்கா, ஓகே நீ அப்படியே போன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. சோ நமக்கு வந்து இந்த ஞானம் தெரிவதன் மூலமாக அசுர குணங்கள் ஏதாவது விலகி வரணும். 21வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி, செந்தில் பிரபுஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா, இன்னைக்கு வாசிங்க. ஹரே கிருஷ்ணா செந்தில் பிரபுஜி, இன்னும் ரெண்டு ஸ்லோகம் தான் இருக்கு. சரி, வேற யாராவது வாசிங்க. சந்தோஷ் பிரபுஜி, சந்தோஷ் எஸ்கே. வாசிங்க வாசிங்க பிரபுஜி, யார் வாசிக்கிறீங்களா? த்ரிவிதம் த்ரிவிதம் நரகஸ் ஏதம் துவாரம் நாசனம் ஆத்மனக காம க்ரோதஸ்ததா லோபஸ் தஸ்மாத் ஏதத் த்ரயம் தயஜேத். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. காமம், கோபம், பேராசை, இந்த மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் குவாலிட்டிஸ் நம்மளை வந்து அசுர குலத்துக்கு கொண்டு செலுத்தும். காமம், பேராசை, கோபம், இவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் மூன்று கதவுகள் ஆகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கோபம் வந்துச்சா உடனே அந்த இடத்த விட்டு போயிடணும். அந்த நம்ம வந்து பேசுறத குறைச்சிடணும், கோபத்தை குறைக்கணும் முதல்ல. கோபம், காமம், பேராசை, பற்று, அதீதமான பற்று இருக்கக்கூடாது. சோ இந்த மூணுத்தையும் குறைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த 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 கதவு வேண்டாம். அசுரகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த நரகத்திற்கு உண்டான கதவு நமக்கு வேண்டாம். அதுல இருந்து நம்ம விலகி வரணும். 22வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி, யாராவது வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஹரே கிருஷ்ணா. குந்தியின் மகனே, நரகத்தின் இந்த மூன்று கதவுகளில் இருந்து தப்பிய மனிதன் தன்னுணர்வுக்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகின்றான். நம்மளாம் அதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம் இல்லையா? அதனாலதான் நமக்கு வந்து இப்ப வந்து நம்ம எல்லாரும் இந்த சத்சங்கத்துல வந்து கலந்துருக்கோம். சோ அதுல இருந்து தப்பித்த நாம் தன்னுணர்வுக்கு அனுகூலமான செயல்கள் என்ன? அது தன்னுணர்வு, நான் ஒரு ஆத்மா, பகவான் பரமாத்மா, நம்ம எல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பகவான். சோ நம்ம திருப்பி அவர்கிட்ட போறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? படிப்படியாக எப்படி படிப்படியாக பரம இலக்கு இலக்கான பகவானை அடைவது? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை வந்து நாடணும். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக பகவான் வந்து பகவானை விட ரொம்ப கருணையாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பக்தர். அதனால அந்த ஆன்மீக குருவை வந்து வேணான்னு சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் பகவான் வந்து வேணான்னு சொன்னாலும் ஆனா ஆன்மீக குருவோட கருணையால நமக்கு வந்து நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஒழியும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை முதல்ல நாடணும். அதுக்கப்புறம் வேதங்களை வந்து படிக்கணும், தவங்களை வந்து செய்யணும். நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் இந்த மனம், வாக்கு, உடல், இந்த மூன்றுக்கும் உண்டான தவங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். சுய கட்டுப்பாடு, சென்ஸ் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் ஆன்மீக அறிவை வந்து வளர்த்துக்கொள்வோம். அதன் ஆன்மீக அறிவை வளர்த்துக்கொள்வதன் மூலமாக நான் யார், பகவான் யார், எனக்கும் அவருக்கும் என்ன டிஃபரன்ஸ், நான் எப்படி அவர்கிட்ட போக முடியும் என்ற நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும், அந்த ஞானம் கிடைக்கும். அதன் மூலமாக பகவானை அடைய முடியும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து நம்மளே வந்து மவுல்ட் பண்ணி பகவான் கிட்ட போறதுக்கு உண்டான வழிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும். 23வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி, வாசிக்காதவங்க வாசுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யாராவது வாசிக்கிட்டீங்களா? வாசிங்க வாசிங்க, யாராவது வாசிங்க மாதாஜி, நீங்க கடைசிது வாசிங்க மாதாஜி, இப்ப பிரபுஜி வாசிக்கட்டும். இல்ல வாசிக்கட்டும். சரி வாசிங்க, யாராவது வாசிங்க, வாசிச்சா சரி. சாஸ்திர விதம் உத்ஸ்ருஜ்ய ப்ரதே காம காரதஹ நச சித்திம் அவாப்னோதி நசுகம் நபராம் கதிம். ஓம் ஹரே கிருஷ்ண மாதாஜி.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவன் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கியோ அடைவதில்லை. ஏன்னா நான் எதையுமே ஃபாலோ பண்ணல, அப்ப நான் என்ன திருப்பி இதே உலகத்திலே வந்து நான் உழன்று கொண்டு இல்லை இதை விட கீழ் உலகத்துல போறனோ, இல்ல திருப்பி எனக்கு வந்து மனித விலங்குகளோட ரூபம் கிடைக்கின்றதோ, இல்ல மரமா நீக்க போறனோ, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப ஒரு வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைச்சிருக்கு, மனித ரூபம் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுல வந்து ஒழுங்கான நாலேஜ் நம்ம வளர்த்து கொண்டு மீண்டும் மேல் நோக்கி பகவானை நோக்கி நம்ம போகணுமே தவிர்த்து இந்த கீழுலகத்து சுகத்தை எல்லாம் விட்டுடணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த அசுரர்கள் வந்து சாஸ்திர விதிகளை புறக்கணிக்கிறதுனால அவங்களோட மனம் போன போக்கில் செயல்படுவதனால் அவங்களுக்கு பக்குவமும் அடைய போவதில்லை, சுகத்தையும் அடைய போவதில்லை, பரம இலக்கையும் அடைய போவதில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த உலகமே வந்து ரொம்ப சுகமானதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து பொய்யான ஒன்று. கடைசி ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. யார் வாசிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்ய கார்ய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் நிகார்ஹசி. ஓம் சத் சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிதத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே தெய்வாசுர சம்பத் விபாக யோ நாம ஷோடசோத அத்யாய ஹரி ஓம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம இதுக்கு முந்தைய இதுல பார்த்தோம், சாஸ்திரங்களை மதிக்காமல் அசுரர்கள் வந்து நடக்கிறாங்க அப்படின்ட்டு. நாம வந்து அதற்கு தான் பகவான் வந்து நம்ம கூட சேர்த்து சாஸ்திரங்களையும் கொடுத்துருக்கார். அதுல சொல்லப்பட்டது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடத்தணும், நடத்தி கொண்டு செல்லணும். சோ எது கடமை எது கடமை அல்லன்றது வந்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. சோ ஒருவன் அதை புரிந்து கொண்டு படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகைய சட்டத்திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த அத்தியாயம் 16வது அத்தியாயம் தெய்வ அசுர இயல்புகளை பற்றின பார்த்தோம். சம்பத் விபாக யோகம். இதுல மொத்தம் 24 ஸ்லோகங்கள் இருக்கு. ஏதாவது டவுட் இருக்குங்களா ஹரே கிருஷ்ணா? இதுல வந்து பகவான் நமக்கு வந்து தெய்வ சொல்லுங்க மாதாஜி. சூத்திரர்களுடைய இது என்ன மாதாஜி? சூத்திரர்களுடைய கடமை கடமை வந்து எல்லாருக்கும் அசிஸ்ட் பண்றது, உதவி செய்வது. அடிமை அல்ல. சூத்திரர்களோட கடமை வந்து அனைவருக்கும் உதவி செய்வது. மற்ற வர்ணத்தவர்கள் சூத்திரர்களை வந்து பாதுகாக்கணும். இது வந்து நம்மளுடைய பாகவதத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது போல இந்த பிராமண வைசிய சத்திரிய சூத்திர இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. அது வந்து நம்மளோட இதுல வந்து தெளிவா சொல்ல, நம்மளுடைய குணத்தின் அடிப்படையில். அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பொட்டன்சி இருக்கு, ஒரு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. எனக்கு திடீர்னு ஒரு ஐஏஎஸ் பண்ண வேண்டிய விஷயத்த எனக்கு சொன்னீங்கன்னா என் மண்டையில ஏறாது இல்லைங்களா? சோ எனக்கு என்ன தோணுதோ என்னோட குணம் ஏதோ அதைதான் நான் வந்து சாந்தமா போகணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா என்ன கொண்டு போய் ஒரு போலீஸ் இதாவோ இல்ல வேற ஏதாவோ போட்டீங்கன்னா அங்க என்னால சர்வே பண்ண முடியாது. சோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன குணம் இருக்கும் அதற்கு ஏத்தாத மாதிரி அவங்களுடைய வர்ணங்களை வந்து சொல்ல வேண்டும் வந்து நம்ம பார்க்கலாம். அதனாலதான் சில சமயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலையெல்லாம் செட் ஆகல அப்படின்னாக்கா நம்ம அதை விட்டு அடுத்து நம்ம வந்து போயிடுறோம் அப்படின்றத பாக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. மாதாஜி நான் படிக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சு மாதாஜி, அதனால எனக்கு மிஸ்டேக் ஆயிப்போச்சு நடுவுல. நோ ப்ராப்ளம் பிரபுஜி. அடுத்து மாதாஜி வந்து இது பண்ணிட்டாங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நமக்கு இது கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வந்து போகுது இல்லைங்களா? அதான் மைக் கட் ஆயிப்போச்சு அதனால.